திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 295 அதிகாரம் வாய்மை. ஒரு சிறு பையன் தனது அப்பாவிடம் ஒரு தாளினை கொடுத்துவிட்டு பதவதைப்போடு நின்று கொண்டிருந்தான். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த அப்பா அதனை பிரித்து படித்து பார்த்தார். அச்சிறுவனுக்கு தெரியும், அதிலே தான் தன் அண்ணனோடு சேர்ந்து அப்பாவிடமே திருடியதையும் தனது நண்பர்களோடு சேர்ந்து மாமிசம் உண்டதையும் அதைவிட ஒரு வேசியின் வீட்டிற்குள்ளே சென்று வந்ததையும் எழுதியிருந்தான். அதை அவரது தந்தை பொறுமையாக படித்துக் கொண்டிருந்தார். இதை படித்து முடித்துவிட்டு நம்மை மன்னிப்பாரா இல்லை தண்டிப்பாரா என்ற பயத்தோடு அந்த சிறுவன் கைகட்டி நின்று கொண்டிருந்தான். கடிதத்தை படித்து முடித்த பிறகு அவரது தந்தையார் பேசவும் இல்லை, திட்டவும் இல்லை. ஆனால் இரண்டு சொட்டு கண்ணீர் மட்டும் அவர் கண்களில் இருந்து கன்னங்களில் வழிந்தோடியது. தனது தந்தையின் வேதனையை கண்ட சிறுவன் கண்கலங்கினான். தனது தந்தையின் கண்ணீரால் தான் செய்த பாவம் துடைக்கப்பட்டு விட்டது என்று நம்பினான். அச்சிறுவன் தான் செய்த குற்றத்தை அவரது தந்தை பார்க்கவில்லை என்று தெரிந்திருந்தாலும் கூட அதனை அவரிடம் மறைத்து நல்லவனைப் போல் நடந்து கொள்ளாத நேர்மைதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை ஒரு மகாத்மாவாக உருவாக்கியது. எவர் ஒருவர் தன் மனதில் உள்ள உண்மையை அப்படியே பேசி அதன்படி நடக்கிறாரோ அவர் தவத்தோடு தானம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் என்பதை மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உடலும் உயிரும் ஒன்றானால் அது ஆத்மா. சிந்தனை சொல் செயல் ஒன்றானால் நாம் மகாத்மா. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.